ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் பீஸ் அடிச்சுக்கலாம் ஒரு பீஸ ரெண்டா மடிச்சிட்டு எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கலாம் ஒரு பீஸ்ல 1/2 இன்ச் மட்டும் மடிச்சு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைடுல ரெண்டு பீஸும் வந்து இது மாதிரி எடுத்து வெச்சுக்கங்க மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து லைனிங் வெச்சுக்கங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிரலாம் சிசர் கட் வந்து போட்டுக்கங்க லைனிங் கிளாத்தை உள் பக்கமா திருப்பி விட்டுறலாம் நெக்கோட எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கங்க அடுத்தது லைனிங் உடைய எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கலாம் கிளாத் எல்லாம் சுருக்கம் இல்லாம நீட்டா எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிருங்க அடுத்தது சைடில் இருக்க கிளாத்துக்கும் வந்து எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து மெயின் கிளாத்தோடைய உள் பக்கம் தான் வந்து லைனிங் வச்சுருக்கேன் இதில் வந்து அடித்து திருப்ப மாட்டோம் அதனால் அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து அடிச்சுக்கலாம் மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேல வந்து லைனிங் கிளாத் வச்சிருக்கேன் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பிட்டு மெயின் கிளாத்தில் மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க லைனிங் கிளாத்துடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடுங்க அடுத்தது பேக் சைடு வந்து தையல் போட்டுக்கலாம் மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த டிராப் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த டிராப் வந்து ஃபர்ஸ்ட் தையல் போட்டுக்கலாம் இந்த கார்னர்ல இருந்து தையல் ஆரம்பிக்காம இங்க பாதியில இருந்து வந்து நீங்க தையல் ஆரம்பிங்க
இதல வந்து டபுள் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க थ्रेड எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த கிளாத் வந்து இப்படி மடிச்சிட்டு 1/2 இன்ச் இந்த தையல்ல இருந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து சிசர் கட் வந்து போட்டு விட்டுருங்க லைனிங் கிளாத் உள் பக்கமா திருப்பிட்டு இந்த மாதிரி சுருக்க ஏதும் இல்லாம நீட்டா எடுத்து விட்டுருங்க இப்போ இந்த டிராப்ல இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கலாம் एज तयल उपनिंग एज्जे वो फर्स्ट तयल पोटकल एक्स्ट्रा क्लॉथ कट पड़ा की मड़प पे इंच मड़च तयल पोटकल अगर सिसर कट को और इंच मड़च तयल पोटल थ्रेड पाइपिंग वो ना ये रेडी पड़ी वजचर इत वो इतकल फर्स्ट வந்து இந்த கார்னர்ல இருந்தே வந்து வெச்சுக்கங்க மேல வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட் பைப்பிங் கிளாத் வந்து விட்டுட்டு தையல் போட்டுக்கங்க இந்த கார்னர்ல வரும்போது மறுபடியும் இங்க மேல வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் வந்து த்ரெட் பைப்பிங் கிளாத் வந்து விட்டுருங்க டபுள் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க உள் சைடு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பேக்லாத கட் பண்ணிரலாம் அடுத்து வந்து டபுள் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்க்க்கு வந்து கொடுத்துக்கலாம் அடுத்த சைடு நெக்க்க்கும் நெக் பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து ஸ்லீவுக்கும் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம்
கீழ மட்டும் தான் த்ரெட் பைப்பிங்ல வந்து தையல் போட்டுறோம் உள் பக்கம் இந்த கிளாத் வந்து ஓபனா தான் இருக்கும் இந்த சைடு வந்து தையல் போட்டுக்கலாம் फ्रंट नेक ल्यू सेम அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம் பேக் சைடுல நம்ம அந்த டிராப் கொடுத்துறோம் பாருங்க இதுல வந்து சிங்கிள் ஸ்டிட்ச் மட்டும் தான் போட்டுறோம் இந்த கிளாத் வந்து ஓபன்ல இருக்கும் அதனால இந்த கிளாத்ல வந்து டபுள் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம் பின் இடுப்பு சுற்றளவு 7 இன்ச் இங்க 1/2 இன்ச் விட்டுட்டு 7 இன்ச் வந்து எடுத்துக்கங்க அது ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிட்டு நடு சென்டர்லயே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த மார்க்கிங் ரெண்டும் ஒண்ணா இருக்கிற மாதிரி வெச்சு டாட் வந்து போட்டுக்கலாம் டாட் உடைய ஹைட் வந்து 4 இன்ச் வெச்சு போட்டுக்கங்க बटन पीस வந்து வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடுல உள் பக்கமா बटन पीस வந்து வெச்சிட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத் திருப்பிட்டு டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடு கிளாத் மடிச்சிட்டு நம்ம இந்த தையல் போட்டுறோம் பாருங்க அந்த தையல் நேர் வந்து கரெக்ட்டா வெச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் நடு சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் தையல் போட்டுக்கலாம் கீழ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிருங்க இப்போ நம்ம இதல வந்து வி எதுவும் போட வேண்டாம் இந்த கீழ கிளாத் வந்து கொடுத்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து வி போட்டுக்கலாம் அடுத்து வந்து லெஃப்ட் சைடு பட்டன் பீஸ் வந்து மேலே வெச்சுக்கங்க மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வெச்சு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம் உள் பக்கம் திருப்பிட்டு இந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து மடிச்சிருங்க அடுத்து தையல் போட்டுக்கலாம் சைடு கிளாத் வந்து ஜாயின் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு பீஸ்க்கு வந்து சைடு கிளாத் ஜாயின் பண்ணிரலாம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல இந்த கார்னர் இருக்கு பாருங்க இதுதான் வந்து ஆம்ஹோல் சைடு நம்மங்க ஏற்கனவே வந்து சிசர் கட்லாம் கொடுத்துறோம் இப்போ ஃப்ரண்ட் சைடுல ரைட் சைடு வந்து எடுத்துக்கங்க மேல இருந்து ஆம்ஹோல்ல இந்த கார்னர் இருக்கு பாருங்க இதுல இருந்து தான் நம்ம தையல் போடணும் நம்மங்க ஏற்கனவே தையலுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் கட்டிங்கும் கொடுத்துறோம் அதே மாதிரி இங்க 1/2 இன்ச் விட்டு நீங்க வந்து தையல் போட்டுக்கங்க அடுத்து லெஃப்ட் சைடு வந்து எடுத்துக்கங்க இதுல ஆம்ஹோல் சைடு இந்த சைடு இருக்கு இந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னரா வருது பாருங்க இதுதான் வந்து நமக்கு ஆம்ஹோல் சைடு வரும் இதையும் இந்த மேல இருந்து வெச்சு நீங்க 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க டபுள் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க ரெண்டு பீஸ்க்குமே வந்து மேல வந்து டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைடுல கீழ வந்து கிளாத் கொடுத்து மடிச்சு அடிச்சுக்கலாம் 2 இன்ச் அகலத்துல ஒரு கிளாத் வந்து எடுத்து ரெண்டா மடிச்சுக்குங்க 1/2 இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டுக்குங்க இந்த பட்டன் சைடு வந்ததுமே வந்து இந்த கிளாத்தை வந்து உள் பக்கமா மடிச்சிருங்க
நகத்துல நல்லா பிரஸ் பண்ணிட்டு உள் பக்கமா திருப்பி அப்படியே மடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம். அடுத்த பீஸ் ரைட் சைடுலயும் அதே மாதிரி வந்து கிளாத் ரெண்டா மடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம். ரைட் சைடுல நம்ம பட்டன் பீஸ்ல வி எதுவும் அடிக்காம அப்படியே தான் வச்சிருக்கோம். ஏன்னா கீழே வந்து இந்த கிளாத் கொடுத்து மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறமா தான் இங்க நீங்க வந்து பட்டன் பீஸ்ல வி அடிக்கணும். இப்போ இதுல வந்து வி போட்டுக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்ல வந்து அஞ்சு தான் வந்து வி அடிப்போம். இதுல வந்து ரெண்டு சேர்த்து ஏழா வந்து வி வந்து அடிச்சுக்கலாம். நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். பேக் சைடில் நெக்கில் வந்து நெக் பீஸ் கொடுத்துக்கலாம். பேக் சைடில் இங்கே வந்து நம்ம நெக் பீஸ் கொடுக்கணும். கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. லைனிங் கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது உள்ள இருக்க பிசுற அளவுக்கு வந்து கிளாத்த மடிச்சிட்டு மறுபடியும் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உள் பக்கம் திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த கட் பண்ணிடுங்க. இந்த பிசுறு மறையிற மாதிரி இந்த கிளாத்த வந்து மடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம். கிளாத்தை திருப்பிட்டு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் நடு சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவை மட்டும் வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. ஃப்ரண்ட் சைடில் பட்டியுடைய இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச். அடுத்த சைடு சேம் அதே அளவை மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம், 5 இன்ச். ஆம் ஹோல் ரவுண்டில் சிசர் கட் இருக்கு. கீழே வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம், 5 இன்ச்.
ஆம் ஹோல் ரவுண்டில் சிசர் கட் இருக்கு. இந்த சைட்லேயும் நமக்கு ரெண்டு சைடும் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அந்த நேர் வச்சு தையல் போட்டுக்கலாம். பாருங்க நம்ம சார்ட்ல வந்து கட் பண்ணி தைக்கும் போது நமக்கு இந்த கப் வந்து ரொம்ப எடுப்பா இருக்கும். நெக்ல வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஷோல்டர் வந்து இங்க வந்து நமக்கு தின்னாதான் இருக்கணும். ஸ்லீவ்லையும் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். போட் நெக்கில் பேக் ட்ராப் வச்சு அதில் எப்படி வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ட்ராப் வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.